இந்த சிறுமலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டாக அப்படியே போய்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஹேர்பின் பெண்ட்லாம் இப்போ டிரைவிங் பண்ண விரும்புகிறவங்க, ஹேர்பின் பெண்ட்லாம் டிரைவிங் பண்ண விரும்புகிறவங்களுக்கு இது சூப்பராகவே இருக்கும். ஃபுல்லாக ஹேர்பின் பெண்ட் தான், ஒரு 18 ஹேர்பின் பெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஹேர்பின் பெண்ட் பாருங்கள், சூப்பராக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ரோடும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசம்லாம் கிடையாது, நல்ல ரோடு நல்லா கொடுத்துருக்காங்க. ரோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. அண்ட் பஸ் வசதிகளும் இருக்குது. மேலே வந்து பஸ்ஸு பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 7 மணி வரைக்கும் பஸ்ஸெலாம். நல்ல ஊர் சிறுமலை, முடிஞ்சால் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த சைடில் அது பக்கத்தில் எங்கேயும் இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து நத்தம் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் சிறுமலைங்கிற ஏரியா இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ, என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான வியூ. மேலே ஏறும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறுமலைக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கும்போதே இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, வியூ டவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வியூ டவரில் போனோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து நல்ல ஒரு வியூ கிடைக்கும். ஆனால் நாங்கள் போயிருக்க டயத்தில் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதில் வந்து பெயிண்டிங் ஒயிட் வாஷ் வேலை நடந்துகிட்டு இருந்தது நாங்கள் வந்திருக்க நேரத்தில். ஸோ ஒயிட் வாஷ் இருந்ததுனால மேலே போகல. அப்படியே இந்த சைடில் நின்று நாங்கள் அப்படியே வியூவை பார்த்துக்கிட்டோம். சிறுமலை உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துக்கிட்டேயே மேலே அந்த போர்டு இருக்கும். அதுக்கு அடுத்து நீங்கள் உள்ளே வந்தோடனையுமே பார்த்தீங்கன்னா ஓயோவோட இந்த ரெஸ்டாரண்ட் ஒன்று, சாரி இங்கே ரிசார்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரிசார்ட்டில் தான் நம்ம தங்கியிருக்கிறோம். இப்போ வந்து நல்லா ஒரு பெரிய ரிசார்ட், திருமலையோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த ரிசார்ட் இருக்கும். ஓகேயான ரிசார்ட் தான், நல்ல ஒரு ஃபேமிலியோடு தங்கக்கூடிய ஒரு ரிசார்ட் தான் இது. மிளகு கொடி, இது வந்து தான் மிளகு கொடி. இங்கே சிறுமலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு விஷயம் வந்து நிறையா இருக்கிறதுனால இந்த மிளகு கொடியை பாருங்கள், ஃபுல்லாக மிளகு. இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் மிளகாயிரும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த விஷயத்த பார்த்துருப்பீங்க. இதுதான் மிளகு கொடி. இந்த மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் இங்கே ஃபுல்லாகவே இந்த மிளகோட மரங்கள் தான் இருக்குது. ஸோ இதான் மிளகு மரம். அப்படியே கொடி படர்ந்து போயிருக்கும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதை அப்படியே காய போட்டால் நம்ம மிளகு ஆயிரும். இதை அப்படியே பச்சை கூட சாப்பிட்லாம், ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் தரு வரும் மிளகு. சூப்பர். அந்த மிளகோட ஃப்ளேவர் அப்படியே நான் இதை வந்து அப்படியே காய போட்டு சாப்பிட்டு போடுவாங்க. இந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு, இந்த தேனி, திண்டுக்கல், இந்த சைட்லாம் இது கிடைக்கிறதுனால இதை ஊறுகாய் போட்டும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுமலை அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குங்கிறத தெரியப்படுத்துறதுக்கான தான் எடுத்திருக்கோம். ரொம்ப ப்ரீஃபாலாம் இந்த வீடியோ நாங்கள் பண்ணலை. அப்படியே திண்டுக்கலுக்கு மேலே இருக்கிறது தான் இந்த சிறுமலை. ஒரு சின்ன கிராமம் தான் இது. இந்த வெள்ளிமலை அகத்தியபுரம் சிவன் கோயில்லாம் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி கொடைக்கானல் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் கொஞ்சம் கூலிங்காக நல்லா சில்லுன்னு இருக்குங்க. பகல் நேரத்துலலாம் மீடியம் தான், ரொம்ப கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பர் அப்படிலாம் சொல்ல முடியாது. டைம் கிடைச்சா நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் இங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஒரு குட்டியாக ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இங்கே இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸில் வேணாலும் நம்ம குளிக்கணும்னா குளிக்கலாம். ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அந்த இடத்துல. டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நாங்கள் அப்படியே போய் சாப்பிட்டு கிளம்பலான்னு இருக்கிறோம், கீழே இறங்கலான்னு இருக்கிறோம். அதனால் வந்து பார்க்கலாம். சும்மா அப்படியே மிளகு தோட்டங்கள் நிறையா இருக்குது. போகிற வழி ஃபுல்லாக மிளகு கொடி தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. அது மாதிரி நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல்ஸ் நான் காட்டுறேன். இன்னொரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. இது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது அந்த ஹோட்டலு. அங்கேருந்து பார்த்தா நல்ல வியூஸ்லாம் சூப்பராக இருக்கும். அந்த ஹோட்டல் நான் காட்டுறேன். அவங்களோட காண்டாக்ட் நம்பருமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இப்போ நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலையுமே நான் காட்டுறேன். அதெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவும் நீட்டாகவும் இருக்குது. அண்ட் நான் இன்னொரு ஹோட்டல் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து பேச்சுலர்ஸாக வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் உள்ளே தள்ளியிருக்கும். பேச்சுலர்ஸாக வந்தீங்கன்னா அந்த ஹோட்டல் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஹோட்டலை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் சொன்னது. அப்படியே மெயின் ரோட்டில் நீங்கள் சிறுமலை மேலே வந்துட்டீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஹோட்டல் வரும். அது பக்கத்துலேயே ஒரு லெஃப்ட் ஒன்று கட்டாகும். அந்த லெஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ நம்ம காட்டுற அந்த ஹோட்டல் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள், இங்கே தான் வந்து அந்த ஹோட்டல் இருக்குது. இதோட பாதை இன்னும் அதுவும் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த இடம் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் உள்ளே வரும்போது கொஞ்சம் பாதை வந்து இதாக இருக்கும். இதுதாங்க அந்த ரூம் வியூ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த ரூம் தான் நம்ம சொன்னது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸாக வந்தீங்க அப்படின்னா இந்த ரூம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்குது, ஆனால் ரூம்ஸ்லாம் உள்ளே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணலாம். வெளியில் இருக்கிற அந்த ஃப்ளோரிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் இருக்கிறத மட்டும் தான் இவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி கார் பார்க்கிங் இருக்குங்க.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றும் இல்லை அந்த வீட்டோட மாடியில் உட்காந்து நீங்கள் இந்த வியூவை வந்து சூப்பராக சிறுமலையோட வியூவை சூப்பராக ரசிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பிளேஸ் இது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது போக நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இது வந்து பேச்சுலர்ஸாக வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலுக்கு அப்படியே போகிறோம், சாப்பிட்றதுக்காண்டி போகிறோம். ஊருக்குள்ளே இருக்கிற ஹோட்டல்ஸ், ஊருக்குள்ளே தான் ஒரு ரெண்டு மூணு ஹோட்டல் இருக்குது. சிறுமலையோட ஊர், சிறுமலையோட ஊருக்குள்ளே இருக்கிற ஹோட்டல்ஸ். உள்ளே என்ட்ரி ஆனவனையுமே பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி இங்கே போய் சாப்பிட்டு பார்க்கலாம். கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த ஊருக்கடா வந்திருக்கோம்? சிறுமலை. பேருக்கு தான் இது வந்து சிறுமலை, ஆனால் ரொம்ப பெரிய ஊராக தான் இருக்குது. உள்ளே என்ட்ரி ஆனோடனையுமே ஹோட்டல்ஸு, ஒரு ஊர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கே வந்திருக்கிறோம். இலையெல்லாம் போட்டாச்சு. ஒரு சின்ன கடை, வடை, ஆம்லேட்டு, தோசை, இட்லின்னு இவங்க கடையில் நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. இது சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுவோம். சிறுமலைக்கு வந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஹோட்டல்ஸ், தங்குற ரிசார்ட்ஸும் நிறையா இருக்குது. ஒரு ஏழு எட்டு ரிசார்ட்ஸ் வரைக்கும் நான் பார்த்தேன். பட் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறப்போ லிமிட்டடாக தான் இருக்குது. ஒரு நாலஞ்சு ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 12 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்குறாங்க. காலையில் ஏர்லியாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு 2-3 கடைகள் தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு கடைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒரு நல்ல ஊர். கிளைமேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் சில்லுன்னு இருந்தது, பகல்லலாம் ஒன்றும் பெரிய அளவுலாம் இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு இந்த மாதிரி தான் ஈஸியாக போட்டு வந்துருக்காங்க, வியர் பண்ணிருக்காங்க. என்னி எதுக்காண்டி வந்தோம் நம்ம சிறுமலைக்கு, என்ன பண்ணுறதுக்காண்டி வந்தோம்? மேரேஜ். யாரோட மேரேஜ்? உங்களோட மேரேஜ் அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து அப்படியே சிறுமலை வந்தோம். சிறுமலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஊருன்னு சொல்லலாம். ஒரு குட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு பிளேஸ். அப்படியே வந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டோம்னா போனால் ஒன்றும் பெரிய இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சின்ன இந்த மிளகு கொடிகள் இந்த மாதிரி விவசாயங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. மோனிக்குட்டி வருங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தீங்களா? தோசை, வடை, தோசை சட்னி கிடச்சிச்சு எங்களுக்கு. ஒரு இந்த ஊருக்கு ஓகேயான ஒரு சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டு. நாங்கள் தோசை வாங்கியிருக்கோம், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி கொடுத்துருக்காங்க. ஓகே, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல கடை, ஆப்ஷன்ஸ் கிடையாது, அதுதான் மேட்டர். சுட சுட ஆம்லேட்டு. சிறுமலைக்குள்ளே வந்தோடனையும் அந்த நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ட ஹோட்டல்லே பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி நிறைய ஊருக்குள்ளே கடைகள் இருக்குது. இவங்க மலை தேன் வச்சுருக்காங்க. நிறைய பாட்டில்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குண்ணா. மலை தேன் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் வச்சுருந்தாங்க, நான் கடலை பருப்புன்னு நினச்சேன். பார்த்தா இது காஃபி கொட்டை. இது காஃபி கொட்டை இங்கே கிடைக்கிறதாண்ணே, இங்கே நம்ம சிறுமலையில் வர்றது. சிறுமலையில் தான், சிறுமலையில் அண்ணனோட தோட்டத்திலே இங்கே வந்து ரெடி ஆகிற ஒரு விஷயம். இதோட ப்ரைஸ் என்ன? அரை கிலோ 200 ரூபா காஃபி கொட்டை. ஸ்மெல் வரல, ஆனால் தெரில, கிரைண்ட் பண்ணால் வரும்னு நினைக்கிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகு பேக்கெட்லாம் வச்சுருக்காங்க. இது மலை, நம்ம மலை ஏரியாக்களுக்கு போனாலே இந்த மிளகுலாம் நமக்கு கிடைக்கும். மிளகு ஒன்று வச்சுருக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான விஷயம் நம்ம எங்கேயும் பார்க்காதன்னா பார்த்திங்கன்னா இது பச்சை மிளகா. இது வந்து பார்த்திங்கன்னா இது பச்சை மிளகா, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அந்த பச்சை மிளகாவில் காஞ்ச மிளகா இது வந்து. இது இதோட சைஸே பார்த்திங்கன்னா ஒரு மிளகா இவ்வளோ தண்டி தான் இருக்கும். 50 கிராம் 200 ரூபா இந்த இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் இதோட சைஸு. 1 இன்ச் அந்த மாதிரி கூட இருக்காது, ரொம்ப குட்டி சைஸு. இந்த மாதிரி பச்சை மிளகா இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காரமாக இருக்குமா, ஒன்று சாப்பிட்டாலே அப்படியே பிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுதான் கொஞ்சம் யூனிக்காக தெரிஞ்சது. இது இங்கே சிறுமலையிலே கிடைக்கிற ஒரு விஷயம்.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா நார்மலான ஒரு அன்னாச்சி பழம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. சைஸ் வந்து நார்மல் சைஸோட குட்டியாக இருக்குது. இது இங்கே சிறுமலையிலேயே வந்து அவங்க ஃபார்மிங் பண்ணுறாங்க. சிறுமலையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அன்னாச்சி பழம்னு சொல்லலாம் இதை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட்டு 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி ஆவரேஜ் ப்ரைஸில் இருக்குது. நல்ல பழம், பழமாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்குது. இங்கே வச்சுருக்காங்க, குமிச்சு வச்சுருக்காங்க, அப்படி அவ்வளோ மனமாக இருந்தது. ஸோ இங்கேயே கிடைக்கிறது, நம்ம ஆர்கானிக்காக கிடைக்கிற விஷயம் இது. இதுவும் சிறுமலையோட ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலை வாழைப்பழங்கள்லாம் வச்சுருக்காங்க. மலை வாழைப்பழங்கள் நம்ம மலை பிரதேசங்களுக்கு எங்கே போனாலுமே மலை வாழைப்பழங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு யூனிக்கான விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னா இதுதான். இதை பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு? ஆட்டுக்கால் சுட்டு வச்ச மாதிரி இருக்கா? ஆட்டுக்காலை வந்து வாட்டி வைப்பாங்களா, அது மாதிரி இருக்கா? இதை பாருங்கள், ஆட்டுக்காலை வந்து வாட்டி வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஊரில் வந்து எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக கடைகளில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க, ஆட்டுக்காலை வாட்டி வச்ச மாதிரி ஒரு விஷயம். இது வந்து ரொம்பவே யூனிக்காக எனக்கு தெரிஞ்சது. இது என்னென்னா, இது ஒரு வகையான கிழங்கு. இந்த கிழங்கை கட் பண்ணி சூப் வைப்பாங்க. சூப் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய வியாதிகள் தீருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இங்கே சிறுமலையில் தான் நான் பார்த்துருக்குறேன். வேறு எங்கேயாவது நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது சிறுமலை, இது பேர் வந்து பார்த்திங்கன்னா மொடவாட்டு கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மொடவாட்டு கிழங்கு, மொடவாட்டு கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா சூப் வச்சு சாப்பிட்டோமோ அப்படின்னா இந்த கிழங்கு வந்து சூப் வச்சு சாப்பிட்டோம்னா நிறைய நோய்கள்லாம் தீருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 1 கிலோ கிழங்கு 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 1 கிலோ கிழங்கு 150 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. சிறுமலைக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பாருங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், ஃபாலோன்னு எல்லா பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.